வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸ்ரீவாரி பக்தர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள்ஸ், உங்கள் கஷ்டகாலத்தில் சுவாமி கைவிடலைன்ற மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமா நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன், அதாவது என்னோட வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுன்ற ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன், நீங்களும் ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு பக்தர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம்னு பார்த்தோம்னா, அவரோட சின்ன வயசில் மூக்கிலேருந்து பிளட் வர்றது, அது மாதிரி ஒரு சீரியஸான பொசிஷனில் இருக்கும்போது சுவாமி தான் அவரை காப்பாற்றினாருன்ற ஒரு மிராக்கல் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து பிரசாந்த், கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வாய்ஸ் ரெக்கார்டர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ கேட்போம். என் பேர் பிரசாந்த், டிவி பிரசாந்த் ஐயர், எல்லோரும் டிவி டிவின்னு கூப்பிடுவாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு யூஜ் டிவோட்டி திருமலா ஸ்ரீவாருக்கு. எவ்ரி மந்த் திருமலா விசிட் பண்ணிடுவேன், பெருமாளை சேவிச்சிடுவேன். இது வந்து எக்காரந்து கொண்டு மிஸ் ஆகாது. இப்போ கொஞ்சம் பேண்டமிக் பீரியடால் 3 மந்த்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்ருக்கேன். என் வாழ்க்கையில் திருமலை ஸ்ரீவாரவ் செய்த அற்புதங்கள் வந்து நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் சொல்லணுன்னா டைம் பத்தாது. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு. பட் நான் புரிஞ்சுக்கிட்ட வயசு, எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் அடிக்கடி பிளட் வரும் எனக்கு, நோஸில். அது ஏதோ ஹீட்டால் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. பட் அது வந்து ஹீட்டால் இல்லை, எனக்கு நோஸில் ஏதோ வேறு பிரச்சனை இருக்குது, மூக்கில் பிரச்சனை இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து ரொம்ப எல்லாம் வேண்டாத தெய்வம் கிடையாது, எங்கள் வீட்டில் ரொம்ப சிவியராக பயந்துட்டாங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஒரு கர்ச்சீஃபில் நினைக்கிற அளவுக்கு பிளட்டு வந்து லீக் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க, என்னோட அது ஹாஸ்பிட்டலும் காமிச்சாச்சு, வேண்டாத தெய்வமும் கிடையாது, எங்கேயுமே சரியாகலன்னு சொல்லி. அப்போ வந்து நான் ரூமில் படுத்துட்டு இருந்தேன், தலை பிளட்டு வந்து லீக் ஆகுன்னு சொல்லி தலை மேலே வச்சு படுத்துட்டு இருந்தேன். அங்கே ரூமில் வந்து பெருமாள் ஃபோட்டோ இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப பிடிக்கும், பெருமாள்னா எனக்கு உயிர். அப்போது அந்த பெருமாள் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நான் வந்து ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லோரும் பயப்படுறாங்க வீட்டில், எனக்கு இது எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே அவர்கிட்ட சொல்லிவிட்டு தூங்கிட்டேன் நான் அன்றைக்கி நைட்டு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நார்மலாக இருந்தது, பிளட் இருக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு ஹாஸ்பிட்டலாம் காமிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, மறுபடியும் வந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஒரு 27 இயர்ஸ் ஆகுது, எனக்கு என்னுடைய ஏஜ், அதாவது ஒரு 8-9 இருக்கும் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது. இப்போ எனக்கு 27 இயர்ஸ் ஆகுது, இப்போ வரைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு செட்டு பிளட்டு கூட என் மூக்கிலேருந்து வந்ததே கிடையாது. நான் நிறைய தடவை வண்டியில் விழுந்திருக்கேன், ஸோ நிறைய அடிபட்டுருக்கு. அப்போ கூட எனக்கு வந்து நோஸ்லேருந்து எந்த ஒரு பிளட்டும் எனக்கு வந்ததே கிடையாது. இது வந்து உண்மையிலே இந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு மிராக்கள், ஃபஸ்ட்டு மிராக்கள். நான் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, பட் என்னால் புரிந்து கொள்ள முடிந்த ஒரு வயதில் இது என்னுடைய மறக்க முடியாத ஒரு மிராக்கள். இதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு வேலை சாப்பாடும் அவர் போட்டுக்கிட்டு இருக்க பிச்சை தான் எனக்கு, இந்த வாழ்க்கையே அவர் போட்ட பிச்சையாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவர் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தெய்வம் அப்படின்னா அது திருமலை ஸ்ரீவாரம் மட்டும்தான். அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நான் அவரை வந்து பார்க்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அவருடைய டிவோட்டியாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவருடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். அடியனுக்கு இது போல் நிறைய மிராக்கள் திருமலை ஸ்ரீவார் பண்ணியிருக்காரு. திருமலை ஸ்ரீவார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டிவோட்டிக்காக என்ன வேணால் பண்ணுவார். நம்ம சொல் கேட்குற கோரிக்கைகள் வந்து நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். அதுக்கேற்ற மாதிரி சரியான காலம் வரும்போது அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார், எக்காரணத்தை கொண்டும் மிஸ்ஸே ஆகாது. நம்ம நம்பணும், நம்புங்க, அதுதான். அடியன் ராமானுஜதாசன், ஓம் நமோ வெங்கடேஷாயா.